ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சன்மார்க்க அடியார்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய புத்தாண்டு நன்னாள் நிகழ்ச்சியினை தொடங்குகின்றேன். மதிப்பிற்குரிய தயவு ஐயா சதீஷ் அடிகளாருடைய செயல்பாட்டை வள்ளல் பெருமானார் நமக்கு சன்மார்க்க வழியில் செலுத்தி அமைக்க இருந்த திருவருள் தொடர்ந்து நாம் அனுபவிக்க துணை செய்து வருகின்றது. அந்த வகையில் திருவருளுக்கு நன்றியுடையவர்களாகவும் நம்முடைய இந்த கொள்கையில் எப்படிப்பட்ட தெளிவு இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் நிலைப்பட்டு வருகின்ற வகையிலேயும் இங்கே நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த இடம் நான் அன்பர்களுக்கு சொல்வது போல ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தெளிவாக உறுதிப்பாட்டோடு நாம் எண்ணி அனுபவிக்கின்ற வகையில் இருக்கின்ற இடம் என்றும் வள்ளல் பெருமானாருடைய அந்த தன்மையிலேயே இங்கே நாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்து வருகின்றேன். தொடர்ந்து நம்முடைய அம்மையார் அவர்களும் இதில் மிகவும் தெளிவாக உங்களோடு கலந்து இதை இயக்கி வருகின்றார்கள். வள்ளல் பெருமானுடைய ஆசியை அனுபவிக்க துணை நின்ற சதீஷ் அடிகளாரோடு அம்மையார் அவர்களையும் வைத்து இங்கே நாம் எல்லோரும் இருந்து அனுபவிக்க செய்கின்ற அந்த தயவுக்கு மீண்டும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் ஒரு திருப்புமுனை அமைகின்ற ஒரு நாள். என்ன என்றால், நாம் அனுபவிக்கின்ற சுழற்சி மறுபடியும் தொடர்கிற ஒரு நாள் இந்த ஆண்டு என்பதை நாம் எல்லோரும் கடந்து போன சுழற்சி புதியதாக வருகிற சுழற்சி என்பதாக இரண்டை நாம் அனுபவிக்கிற ஒரு அமைப்பில் இந்த முதல் நாள் அமைகின்றது. நான் வழக்கமாக சொல்லுவது, சென்ற ஆண்டு இனிமேல் வரவே வராது, வரப்போகிற ஆண்டு என்பது அதே மாதிரி இருந்தாலும் அது வேறு இது வேறு, காலங்கள் புதியதாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடக்கத்திலே உணர வேண்டும். அதாவது வாழ்கிற நாம் இந்த முடிந்து போன நாட்களை எண்ணி பார்த்தால், இந்த நாளில் நாம் இதை செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது என்பது போல ஒரு எண்ணம் வரும். மறுபடியும் நாம் திரும்பி போய் அந்த சிக்கலை இல்லாமல் ஆக்க முடியாது. ஆனால் இனிமேல் வருகிற காலங்களில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதாக நினைக்கலாம், கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் என்பதாக ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். ஆனால் அந்த எண்ணம்
அப்படியே நடந்து விடுமா என்று கேட்டால் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்முடைய இந்த நடைமுறைகளை தாண்டி வேறு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று அதனிடத்தே இதனை நாம் ஒப்பு கொடுத்து விடுகின்றோம். இந்த சன்மார்க்க அமைப்பான இந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயத்திற்கு வருகின்ற அன்பர்கள் பலர் இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி மூலமாக என்னோடு நேரடியாக இல்லாவிட்டாலும் இந்த கருத்து வகையில் தொடர்பு கொண்டிருக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எனக்கும் அதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. தொடர்ந்து நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதிலே நம்மை வள்ளலார் மூலமாக ஐயாவோடு நாம் இந்த விஷயத்தில் தொடர்ந்து இருக்கிறோம் என்பதாக இவர்கள் அல்லது நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல கொடுப்பினை இருக்கிறது, நல்ல ஒரு உறவு இருக்கிறது என்பதாக மகிழ்ச்சி அடைந்து இந்த உறவை நாம் தொடர்ந்து எப்படி வள்ளல் பெருமானை மையமாக வைத்து வளர்த்து கொள்வது என்பதுதான் ஒரு சிக்கலான விஷயம். அது ஏதோ கடமை அல்லது ஏதாவது ஒரு சடங்கு என்பதாக இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அது புரிதலாகவும் வளர்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்று வள்ளல் பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். அன்பர்கள் பல கேள்விகளோடு இங்கே இருப்பார்கள். நான் அதனால் அவர்கள் கேள்விகளுக்கும் நாம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களை அதாவது அமைதிப்படுத்த வேண்டும். நான் சென்ற முறை இங்கே அனக வடிவு என்பதை பற்றி விரிவாக பேசியிருந்தேன். அதற்கு முன்னதாக அன்பு என்பதை பற்றி பேசியிருந்தேன். இதிலெல்லாம் சில வகையில் புரிந்து கொண்டிருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் பிரமிப்பு அல்லது இதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கிறது என்பதாக சிலருக்கு எண்ணம் தோன்றும். ஆனால் அவர்கள் பலரும் இங்கே வருகின்ற அன்பர்களில் பலர் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்வது உண்டு. இந்த அருள்ஜோதியை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அப்பொழுது அவர்கள் குடும்ப விஷயமாக அல்லது வாழ்க்கை விஷயமாக நான் பேசுகிற சொற்பொழிவின் அடிப்படையில் வள்ளலார் கருத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். அது ஒரு பெரிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையை ஏதோ கேட்டுவிட்டு போகிறோம் என்பதாக இல்லாமல் இந்த வாழ்க்கையோடு அதை இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் பெரும்பாலான சொற்பொழிவு இலக்கியம் எதுவுமே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாது. அதனாலே அதிலே தொடர்ந்து நிறைய மக்கள் வருவார்கள். அந்த நிறைய பேர் வருகிற அந்த விஷயத்தை எல்லாம் கடந்து இல்லை அதற்கு உள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்பதாக ஒரு அடிப்படையை உணர வைப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதிலே சிலரும் பலரும் நான் சொல்லுகிற சில தடாலடியான சில விஷயங்களுக்கு கூட அதாவது யோசிப்பார்கள், என்ன ஐயா இப்படி சொல்லிவிட்டாரே, அது நமக்கெல்லாம் நாம் எப்படி அதிலே நிற்பது என்பதாக. அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக பேசும்போது இதையெல்லாம் நான் சொல்லுவது உண்டு. சில சமயம் கொள்கையாக பேசும்போது அது அதுக்குள்ளே போயிடும். சாதாரணமாக சில இந்த தொடக்க நேரத்தில் இதையெல்லாம் நான் அமைப்பேன். அப்படி இந்த வள்ளல் பெருமான் கருத்தோடையே தான் நான் அதை தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். வள்ளல் பெருமானை நிலைநாட்டுவது என்பது ஒரு வகை, வள்ளல் பெருமானுடைய கருத்தோடு நாம் வாழ்க்கையை சொல்லுவது ஒரு வகை. அவர் அந்த பேருபதேசத்திலே ஒரு அமைப்பை அமைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், அந்த பேருபதேசத்தில் ஒரு பகுதி சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை
குழுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமசிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் ஆதலால் நாம் அடைய வேண்டியது முடிவான ஆன்மலாபமாகிய சிவானுபவமே அன்றி வேறு இல்லை. இங்கு உள்ள எல்லாருக்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரமுள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பலவகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவருள் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அகுது அருமை. இது ஒரு பத்தி, அதாவது பெருமானார் செய்த பேருபதேசத்தினுடைய ஒரு பத்தி. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி மேட்டுக்குப்பத்திலே அவர்கள் அந்த ஸ்ரீமுக வருடத்திலே அமைத்தது. இதில் என்ன என்றால், இந்த பத்தியிலே நாம் கேட்கிற பல கேள்விகளுக்கும் பதில் உண்டு. என்ன மாதிரியான பதில் என்றால், சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது, இதுதான் முதல் அடிப்படை. இதில் தான் இந்த சாமியார்கள்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுவேன், இந்த சாமியாருங்கிட்டலாம் நீங்கள் போகாதீங்க. சாமியாருங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, அதை தாண்டி வள்ளலாரையே சொல்லி ஏமாத்துகிற சாமியாரும் இருப்பாங்க. பொதுவில் சாமியாருங்க நிறைய, அது நமக்கு பிரச்சனை இல்லை. வள்ளலார் பேரை சொல்லி ஏமாத்துகிற சாமியாருங்க அந்த மாதிரியும் கூட்டம் உண்டு. அதில் நான் நேரடியாக பொதுவாக சில இலக்கணங்களை சொல்லுவது உண்டு. எனக்கு தெரிந்த இலக்கணம் என்ன அப்படின்னா, நானும் சில கடவுள் நிலையை பெற்றிருக்கிற ஆட்களோடு சம்பந்தமுடையவன், அதனால் எனக்கு சில விஷயங்களை தெளிவாக நான் திட்டவட்டமாக இதுதான் என்பதாக சொல்லுகிற ஒரு என்னது ஒரு அமைப்பு அல்லது தைரியம் எனக்கு இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம், சாமியாருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம், அல்லது கடவுள் நிலையை அனுபவித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம். சாமியார்னால் எல்லாத்துலேயும் சாமியார் உண்டு. இப்போ வீட்டுக்குள்ளேயும் சாமியார் உண்டு. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறாங்க அல்லது பிள்ளைகள் இருக்கிறாங்க, எதுலேயும் சம்மந்தப்படாமல் இருக்கிறவங்க ஒரு வகையான சாமியார். இன்னொருத்தவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு மற்றவங்கள வேலை செய்ய விடாதவங்க, அவங்க ஒரு சாமியார். இவங்க கர்மயோகி, அவங்க ஞான யோகி அப்படின்னு நீங்கள் பட்டம் கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால், ஆனால் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் வந்து சாதகம் செய்பவர்கள் அப்படின்னு முதல்ல வச்சுக்கணும். இந்த சாதகம் செய்தல் இதுதான் முதல் தொடக்கம். சாதகம் செய்யறதுனா ஏதாவது ஒரு வகையில் நாம் அதுக்கான பயிற்சி எடுக்கிறது. சாமியாருங்கிற பேரில் எடுத்தவொடனே நமக்கு ஞாபகம் வர்றது காவி கட்டினவங்க. பொதுவாக ஒரு ஆள் காவி கட்டிட்டு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது நம்ம சமூகத்தில். இது சாமியாருக்கு இருக்கிற மரியாதை இல்லை, அவங்க கடவுள் விஷயமாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாம் ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற மரியாதை. அப்போ உங்கள் மரியாதையை நீங்கள் செலுத்துறீங்க, அவங்க அதுக்கு தகுதி உடையவங்களா அப்படின்னு கேட்குறப்ப தான் நான் பதில் சொல்கிறது. நீங்கள் அவங்க பெரியவங்க வணங்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம்தான், அது வந்து பண்பாட்டில் மிகப்பெரிய விஷயம். ஆனால் வணங்குவதற்கு தகுதி இல்லாதவர்களாக அவங்க இருக்கும்போது அப்போ நம்ம சாமியார்களை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய நிலவரம் எனக்கு இருக்கிறது. அல்லது இந்த மாதிரியான ஞான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, இது முதல் விஷயம். அதில் சாமியார் அப்படின்னா நீங்கள் முதல்ல எல்லாரையும் ஒரு நான் மொத்தமாக ஒரு கட்டு கட்டிடுவேன். என்ன கட்டு கட்டிடுவேன் அப்படின்னா, அடுத்தவர்களிடம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலவரம், சுகவாசத்துக்குள்ளே இருக்கிற நிலவரம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சாமியார்களுடைய செயல்பாட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க சாமியார் இல்லை அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நல்ல சாமியார் இல்லை, அதாவது நாம் யாருக்கிட்ட போய் வணங்கினா அவங்க நமக்கு செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுதி உடையவன் அவன் இல்லை. சாமியாருங்கிற பேரில் எல்லோரும் இருக்கலாம், ஒரு காவி துணியை கட்டினவர் இருக்கலாம், வெள்ளை துணியை கட்டினவங்க இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இன்னும் சில பேர் இப்போ இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ரெடிமேட் சாமியாருங்கெலாம் நிறைய பேர் ஆகிடுவாங்க. என்ன அப்படின்னா,
அந்த மாதத்துக்கு துணி கட்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்க இவங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அந்த ஒரு ஒரு கிரிவலம் போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு காவி வச்சு அதுக்கு என்னமோ அன்றைக்கி தான் இவங்க சுத்தமாக இருக்கிற மாதிரியும் அன்றைக்கி தான் வந்து வெள்ளை வெட்டி இந்த மாதிரி ஒன்று கட்டிட்டு சுற்றுறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அந்த ஆடை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க, ஆடை மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு வரல அது. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது தான் திருநாவுக்கரசர் வாழ்க்கையெல்லாம் பார்த்து சேர்க்கிறார் ரொம்ப தெளிவாக. ஆடையும் கந்தையே அப்படிம்பார். ஆடையும் கந்தையே அப்படின்னா என்னென்னா கிழிஞ்சி போனது மட்டும் கிழிஞ்சி போனது இல்லை, அது நான் ஒரு ஆடை கொடுத்துக்கிறேன் என்று சொன்னால் அதில் எனக்கு என்ன கொள்கை அப்படிங்கிறத நான் திட்டவட்டமாக காட்டணும். இப்போ என்னுடைய கொள்கையை நான் திட்டவட்டமாக காட்டலை அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் வந்து என்ன சிக்கல், நான் வேற செய்கிறது ஒன்று என்னோட எண்ணம் வேறு, நான் செய்கிறது வேறு என்னோட எண்ணம் வேறு அப்படின்னு அதில் வந்து ரெண்டு விஷயம் வந்துடும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுன்னு வள்ளலார் சொல்கிறாருல்ல, அது அதுக்குள்ளே வந்துடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல நான் சாமியார்னு கூப்பிட்றாங்கல்ல, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் முதல்ல கூப்பிட்றவங்ககிட்ட போகக்கூடாது. நல்ல சாமியார் கூப்பிட மாட்டான். முதல்ல நல்ல கடவுள் நிலையை அடையக்கூடிய உங்களை வாழ்க்கை சிக்கலை தீர்க்கக்கூடிய சாமியாருங்கிறவங்க முதல்ல உங்கள் கண்ணுக்கு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அதனால் கிடைக்கிறவன சாமியார்னு போனாக்கா அதுலேயும் ஒரு பாவம் வந்துடும். ஏன்னா ஊரில் இருக்கிற பாவத்தை அவன் சுமக்கிறான், அவன் பாவத்தை நீங்கள் சுமந்துட்டு வருவீங்க. அது வந்து சாமியார் கிடையாது. முதல்ல சாமியாருங்க யாரும் வியாபார வலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. எங்களுக்கு இதை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நாங்கள் நோயை போக்குறேன், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம், உங்கள் பிரச்சனையை தீர்க்குறோம் அப்படின்னு ஒரு போர்டு கீழே வராங்கல்ல, அவங்க போர்டு நேம் போர்டு போகிறதில்ல, உங்களுக்கு யாராவது சொல்லி கூப்பிடுறது, அவங்க கூட்டின்னு சொல்கிறது, அங்கே வாங்கன்றது, பேப்பரில் போகிறது, நோட்டீஸ் கொடுக்கறது, அல்லது அதுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சொல்கிற எவனும் சாமியார் கிடையாது. முதல் விஷயம் இது, இந்த முதல் சாமியார். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது, சாமியாருங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சித்தர்கள் சாமியாருங்கிறத நீங்கள் சித்தர்கள்னு புரிஞ்சுக்கணும். அவங்க தான் ஒரிஜினல் அல்லது சரியான சாமியார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல உங்களை அவங்க வந்து கடவுள் உங்கள் சிக்கலை தீர்க்குறவங்கனே உங்களை காமிச்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் சிக்கலை தீர்க்குறோன்னு காமிச்சிக்க மாட்டாங்க, நாங்கள் கடவுள் அருள் பெற்றோன்னு காமிச்சிக்க மாட்டாங்க, கடவுளை பற்றியும் பேச மாட்டாங்க. அது தான் 90%. இந்த இப்போ வள்ளலார் வந்து கடவுள் அனுபவமாக நிறைய பாட்டு பாடுறார், சித்தியெலாம் அவர் பெற்றார். ஆனால் நான் உங்களுக்கு சித்தி வேலை செய்வேன், என் பின்னாடி வராதிங்கன்னு அறிக்கை கொடுக்குறார். அந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க, கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. செத்தவங்களை எழுப்புவார்னு பொணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, ஆளுங்க போகிறாங்க, எல்லாம் வடலூரில் குவிகிறாங்க. ஆனால் அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேலையை வச்சுக்கிட்டு யாரும் இங்கே வராதிங்கன்னு தெளிவாக வள்ளலார் வந்து அறிக்கை கொடுக்குறார். அப்போ முதல் கட்டமாக அதுக்குள்ளே நான் இல்லை அப்படின்னு அவங்க வந்து வள்ளலார் சொல்கிறாருல்ல, அவர் சித்தர் தான், ஆனால் நான் என்கிட்ட நீங்கள் அதை வச்சு வராதிங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அவர் பாடல் எழுதுனதுனால உலகத்துக்கு அறிமுகமாயிடுச்சு. பெரும்பாலான 90% சித்தர்கள் பாடல்லாம் எழுதலை, இப்போவும் வந்து இருக்கிறாங்க, வந்து உங்களுக்கு நோய்களை தீர்க்கிறார்கள், உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கிறார்கள், எல்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் தாங்கள் சித்தர்கள் என்றோ அல்லது கடவுள் அருளை பெற்றவர்கள் என்றோ தங்களை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அது முதல் விஷயம். அப்போ நீங்கள் சாமியாரை தேடி போகிறதுங்கிறதே வேலையத்தை வேலைங்கிறேன். அப்போ நடுவில் என்ன தான் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப தெளிவாக நீங்கள் எங்கே போனாலும் இந்த கதை கேட்குறது வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாது. ரொம்ப தெளிவாக ஒரு திட்டவட்டமாக ஒரே ஒரு வரையறை தான் அதுக்கு. நீங்கள் எந்த சாமியார்கிட்ட போனாலும் சரி, அல்லது ஊரில் எத்தனை சொற்பொழிவாளர்களை கேட்டாலும் சரி, அல்லது எத்தனை பாட்டு படித்தாலும் சரி, உங்களுக்கு இயற்கையாக ஒரு வேலையின் மீது பொறுப்பு வர வேண்டும். உங்களுக்கு இயற்கையாக அடுத்த விஷயமாக மதிப்பு வர வேண்டும். இந்த ரெண்டையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சித்தர்னு தேடி போகத்தில, அவர் எங்கேயாவது வந்து உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதை தவிர வாழ்க்கையினுடைய தீர்வுக்கு சித்தர்கள் மகான்கள் தொடர்பு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது யார் சொன்னாலும் நமக்கு சொல்ல தெளிவாக இருக்கிறேன் நான். இதுக்கப்புறம் சில அடையாளம்லாம் சொல்லுவேன். இந்த கண்ணை பார்த்தா அவங்களுக்கு தீட்சண்ணியமாக இருக்கும், கண்ணுக்குள்ளே அவங்க கண்ணாடிலாம் போட மாட்டாங்க, கண்ணாடி போட்டவங்களாம் சித்தர்கள் இல்லை, அவங்களாம் வந்து
பொதுவாக வந்து எதுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ நாம் கண்ணாடி போடுறதுங்கிறது நம்ம இல்லறத்தார் வாழ்க்கை, நமக்கு பிரச்சனை, சாப்பிடும் எல்லாம் இருக்குது. ஆனால் கடவுள் விஷயமாக இருக்கிறவனுக்கு முதல்ல கண்ணு போகாது. ரேராக வரலாறில் கண்ணு போகுது. இப்போ அந்த கவிஞராக இப்போ சில வரலாறுலாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கண்ணு போகுது அப்படின்னா அது மூலமாக சில வரலாறு, அது இல்லை. இது இந்த சாமியார்கள் அல்லது கடவுள் விஷயமாக நமக்கு இருக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அவங்களுக்கு கண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும், கண்ணாடி போடுற விஷயம் இருக்காது. கண்ணாடி போட்டுட்டு யாராவது சாமியார்னு உங்களுக்கு கையை காட்டினா அவங்க சாமியார் இல்லை அப்படிங்கிறத நான் அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் சாமியாரை போய் தேடி போகிறீங்க பாருங்கள், அதுவே முதல் தப்பு. சாமியார்னு யாரையா போய் தேடி போகிறோம்ல, இதுதான் இந்த சமய மதங்களில் பற்று வைக்காதுன்னு ஏன் வள்ளலார் சொல்கிறாருனா இது தான் சொன்னார். சாமியாரை தேடி போனால் நாம் குறுக்கோழியில் போகிறோம் தான் அர்த்தம். நான் நல்லவனாக இருக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு இப்போ அரசியல்வாதி பணக்காரன் பணத்தை கொடுத்து கடவுளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு குறுக்கோழியில் போகிற மாதிரி தான் நாமளும் குறுக்கோழியில் போகிறோம், அப்படி தானே அதுக்கு அர்த்தம். ஏதாவது ஒரு சாமியார் கிடைப்பாரா ஏதாவது பண்ணா, அப்படி இல்லை. அது ஒரு வேளை நீ இயற்கையாக ஒரு நல்ல வேலை செஞ்சிட்ருக்குற, மூணு வேளை நல்ல வேலை, நீ உன்னுடைய மனநிலை நல்லா தெளிவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலை செஞ்சிட்டே இருப்ப, அந்த பக்கமாக யாராவது ஒரு சித்தரை வர வச்சு நீ செய்கிற வேலை அவங்களுக்கும் செய்கிற மாதிரி ஆக்கி விடுவாங்க. நீங்கள் சித்தர்னு அவங்க தெரியாது உங்களுக்கு. அப்போ அதில் பலனை கொடுத்து உங்களை மாற்றுவாங்க. இப்படி தான் அந்த நிகழ்ச்சி தெளிவாக நடக்கும். இதுக்குள்ளே நடுவில் போய் வியாபாரம் பண்ணி சித்தரே கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சித்தர் இருக்கிறாரு நீங்கள் வாங்கலாம், வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து கிடைப்பீங்க, அவர் என்ன பண்ணுவார், ஒரு காப்பி வாங்கிற சொல்லி கொடுப்பாரு, இல்லை ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு, இல்லை சோறு வாங்கி கொடுப்பாரு, இல்லை ஏதாவது நீங்கள் கேட்குறத கொடுப்பார். இவ்வளோ தான் விஷயம். அதோட போடா கண்ணுன்னு அர்த்தம். அது நீ வந்து நான் போய் அங்கே உட்காடுறேன் வாங்குறேன் பிடிக்கி துணை போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெருசாக நடந்துருமான்னு கேட்டால் கிடையாது. வர்றவன் புத்தி அவங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வச்சு யார் மூலமாக என்ன கொடுக்கணுமோ அப்படி பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒருத்தர் அடிக்கடி ஒரு சித்திரை பார்க்க போவார். அந்த இந்த ஸ்பீக்கர் வேலை செய்யலை, ஒரு சித்தரை சித்தருக்கு வந்து தொடர்ந்து எதையாவது செய்ய போவார். இங்கே பாருங்கள், இந்த கனெக்ஷனில் பாருங்கள், சித்தருக்கு தொடர்ந்து வேலை செய்ய போவார். செய்ய போகிறவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல சித்தருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பார். சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணுவார். அவரும் சாப்பிட்டு சாப்பாடுனா நேராக வாங்கி கொடுக்க மாட்டார், சித்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த காசு எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இந்த சித்தருக்கு சாப்பாடு போடுறாங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஐயா என்னை வந்து உங்களுக்கு காசுலாம் கொடுக்க வேணாம் சொல்லிட்டாரு அப்படின்னு நேராக சொல்கிறதில்ல, அந்த மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு காசு கொடுக்காத விட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இந்த வரவரை நீ என்ன பண்ணுற, போயிட்டு இன்றைக்கி ஒரு நாலு பொட்டிலும் தக்காளி சாதம் வாங்கினுவா, நாலு காய்கறி சாதம் நாலு வாங்கினுவா அப்படின்னு முதல்ல அனுப்புவார். அதுவும் இங்கே வாங்காத சைதாப்பேட்டை போய் வாங்கு அப்படின்வார் கோடம்பாத்துலேருந்து. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, மாசு சாப்பாடு அவருக்கு சாப்பாட்டுக்கு இவன் காசு கொடுப்பான், வேணான்ன உடனே அவனை கூப்பிட்டு இந்த வேலை வச்சார். போய் சைதாப்பேட்டில் நாலு வாங்கி வந்தார், ஆறு வாங்கி ஆறாச்சு, நாலு ஆறாச்சு, அப்புறம் எட்டாச்சு, பத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இன்றைக்கி 20 சாப்பாடு வாங்கினுவா அங்கே போய் ஆந்திரா மீன்ஸில் அப்படின்னு மூட்டையில் கோணியில் கட்டி வாங்கினு வருவார். இப்படி அவர் முதல்ல கொஞ்சம் மாதம் 3000 கொடுத்துருந்தவர் இப்போ 1,00,000 வரைக்கும் செலவு பண்ண ஆரம்பித்தார். இப்போ அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்றதில்ல, அங்கே வந்து போகிறவங்க அங்கே பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு போயிடும். இப்போ பலனை நீங்கள் என்னென்னு கணக்கு போடுவீங்க, சித்தர் உங்களை நிறைய காசு செலவு பண்ணிருக்காரு ஆகா மகிழ்ச்சின்னுவீங்களா, அது 1 பைசாவுக்கு அந்த 2,000 ரூபாய்க்கு தேரல அப்படின்னு நினை இட போடுவீங்களா. இதுதான் அந்த மனநிலையோடு கூட அவங்களுக்கு செய்ய வைக்கிற வேலையில் நம்மளை வந்து பஞ்சராக்கி விட்ருவாங்க. இந்த பஞ்சராக்கிறது, பின்னி எடுக்கிறது, இந்த வேலையை எல்லாம் வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய உலகமாக உங்களுக்கு மாய உலகமாக மாறிடும். அதனால தான் அதுக்குள்ளெல்லாம் போகவும் தேவையில்லை, முயற்சி பண்ணவும் தேவையில்லை. ஆனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தா உங்கள் இடத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் உங்களுக்கு அவங்க தான் வராங்க போகிறாங்க கிடையாது, உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். ஆனால் உங்களுடைய பொறுப்புக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் உரிய விஷயமாக மட்டுமே அது இருக்குமே தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் ஆகாது, நடக்கவே நடக்காது. அப்போ ஊரில் உலகத்தில் இருக்கிற சாமியார் இப்படிங்கிற பேரில் கூப்பிட்றவன் பின்னாடிலாம் நீங்கள் போகணுங்கிறது அவசியம் இல்லை என்பதை வள்ளலார்கிட்ட வந்தால் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் வள்ளலார்கிட்ட வந்து நம்ம பேச வேண்டிய அல்லது எடுக்க வேண்டிய பிரமாணத்தில் இது ஒன்று. ஏன் நம்ம போய் அலையணும், நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம்,
செய்யறோம், கடவுள் இருந்தால் அதுதான் செய்கிறானே. அப்புறம் நாம் எதுக்கு குறுக்கு வழியில் கேட்டு வாங்கணும், இல்லை நாம் எதுக்கு குறுக்கு வழியில் ஒரு ஆளை பிடிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை, அதுக்குள்ளே போகவும் தேவையில்லை. என்ன ஒன்று பிரச்சனைனா, இதுக்குள்ளே இருக்கிற நமக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குது. இந்த கடவுள் உலகத்துக்கு வந்துடுறீங்கல்ல, அதில் பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்குது. ஏன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிரச்சனை ஏன் அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். ஒரே விஷயந்தான், மனப்பிரச்சனை தான். மனம் வந்து உங்களுக்குள்ள ஒரு உண்மையையும் நான் இப்படி இருக்கணுங்கிறதையும் கட்டி போட்டதுனால உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தெரியும். நீங்களே கொஞ்சம் அயோக்கியனா சூழ்ச்சிக்காரனாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. ஏன் அப்படி தான் மாறிட்டு போங்களா, பேசாமல் சாமியார்ட்ட போகிறத விட்டு நாமளே கொஞ்சம் சூழ்ச்சி திருட்டு வேலை அதெல்லாம் பண்ணால் நல்லா தானே இருக்கலாம். நாம் அது வேணான்றதுனால தான் நமக்கு எல்லாமே பிரச்சனையாக தெரியுது. இப்போ அடுத்தவன் ஏமாத்துறான், அடுத்தவங்ககிட்ட கவலைப்படாத வாங்கி சாப்பிட்றான், ஏமாத்துறான், அவனுக்கு பிரச்சனையாக தெரியல உங்களுக்கு. இப்போ நமக்கு பிரச்சனையாக தெரியுதுண்ணா, அப்போ நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே தெளிவாக வந்துட்டதுனால தானே பிரச்சனையாகுது. அப்போ அதை நாம் தான் இதில் இருக்கிறோம், இது பிரச்சனை இல்லை, இதை காப்பாற்றுறது தான் நமக்கு பிரச்சனை. அப்போ நமக்கு கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வாய்ப்பு தான் இந்த மதங்களுக்குள்ள சமயங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முறையை தாண்டி இது சத்தியமாக கடவுள் உண்டு அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற ஒரு என்னது அது புரிதல் விஷயம் அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் இருக்கிறோம் அல்லது தெளிவான பாதையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை, தெளிவான பார்வைக்குள்ளே நாம் அந்த அதாவது நம்ம எடுத்திருக்கிற அந்த முடிவுக்குள்ளேயே இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் வந்து வள்ளல் பெருமான் அந்த மகா வாக்கியம் அதாவது மகா பேருபதேசத்துக்குள்ளே என்ன அந்த வரியிலே எழுதினார், சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழு குறியால் குறித்து. அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் மௌடிகம் அல்லது அதை மூடி வச்சு நீங்கள் பார்த்து அதுக்குள்ளே சோர்வடையாதீங்க, நேரடியாக வாருங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு வள்ளல் பெருமான் கொடுக்குற முதல் விஷயம். இப்போ இதுக்குள்ளே நான் தெளிவாக உங்களுக்கு இந்த சமய வேடம் பூண்ட சாமியார்களுக்குள்ளே நீங்கள் போகலாமா வேணாமாங்கிறதுக்குள்ளே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். இன்னொரு விஷயத்தையும் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும், நாம் எடுக்கிற அடையாளம்னா என்ன, இதுதானே சாமியாருக்கு அடையாளம் சொன்னீங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு சாமியார் ஆகிறவனுக்கு அது தேவை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நல்ல சாமியாரா கெட்ட சாமியாரான்னு தெரியாது, சாமியார் வேஷம் போட்டு நாம் சாதிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு உள்ள ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த எண்ணம் வந்துட்டாலே வந்து அவன் வந்து முதல்ல சாமியார் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சிக்க முடியாதுல்ல, அவன் தான் அந்த வேடம் தான் வேணுங்கிறானே, நீங்கள் எப்படி போய் அதில் அவனை போய் திருத்த முடியும், வேணான்னு சொல்ல முடியும். நமக்கு என்னன்னா, நாம் தேடி போகிற மாதிரி வேணாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். இந்த தேடி போகிற மாதிரி வேணாங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ கோவிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் நாம் கடவுளை தேடி தானே போகிறோம். இப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தான் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் மார்கழி மாதம் வந்த உடனே மாணிக்கவாசகர் என்ன சொன்னார், நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க, போகணும்னு அவசியம் இல்லை, அவன் நேராக நம்ம வீட்டுக்கே வருவான், இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து. அப்போ நம்ம வீட்டுக்கே கடவுள் வருவான்னு மாணிக்கவாசகர் சொன்னது தானே வள்ளல் பெருமான் கையில் எடுக்கிறார். மாணிக்கவாசகர் வந்து நீங்கள் ஏங்க தேடி போகிறீங்க, உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார், அப்போ நீங்கள் அதுக்குள்ளே அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத அழகாக வந்து வள்ளல் பெருமான் சொன்ன பிறகு நாம் சாமியாருங்கிறவங்களையும் தேடி போகக்கூடாது அப்படின்னு தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை அப்போ இருக்கிற உலகத்துக்கு நாம் அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தனித்தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நாம் எடுக்கிற அடையாளம் இருக்குல்ல, இப்போ நமக்கு இப்போ பொதுவாக ஒரு மார்க்கம் அல்லது ஒரு நெறிக்குள்ளே நாம் இருக்கிற அடையாளம் இது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தெளிவாக இந்த கொள்கையில் இருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு அது பயன்படணும். ஏதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அடையாளத்தை எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அதுக்குள்ளே கடவுள் வந்து உங்களுக்கு என்னது அது நான் இருக்கிறேன் என்பதை அல்லது கடவுளை அனுபவிப்பதற்குரிய வாய்ப்பை அவர் தருவதற்கு என்ன இல்லை, இது சந்தர்ப்பம் இல்லை. அது ரொம்ப அழகாக அப்படி தான் சொல்லணும், சந்தர்ப்பம்லாம் அதுக்கு இப்போதைக்கு கிடையாது. ஒரு விஷயம் தான், ஆனால் நமக்கு பிறந்துட்டதுனால இந்த உலகத்தில் இந்த சூழலில் தானே பிறந்திருக்கிறோம். இந்த வள்ளல் பெருமான் நேரடியாக எழுதுகிறார், என்ன எழுதுகிறாரு, இந்த சமய விசாரங்களிலெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு தெளிவாக எழுதுகிறார். அவர் எழுதின அந்த காலத்தில் எந்த நிலவரம் இருந்ததோ அதை தாண்டி நாம் பிறக்கும்போதே
ஏதாவது ஒரு சடங்குக்குள்ள இந்த இந்த மாதிரி சங்கடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் அதிக அளவில் மாட்டிக்கிட்டு பிறந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற அறிவு உலகத்தில் எல்லா விதமான சமய விஷயங்கள், எல்லா விதமான மத விஷயங்களும் நம்மளை என்ன பண்ணியிருக்குது, மிக அதிக அளவில் நம்மளை பாதிக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இதை பற்றி நாம் தெளிவடைகிறதுக்கு இது தேவை. எது தேவை? இந்த மாதிரியான சொற்பொழிவு அல்லது விளக்கம், இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக இப்போ எடுத்த உடனே நீங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லையே. இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை தெளிவாக செய்ய முடியாதனால தானே இவ்வளோ பிரச்சனை. தெளிவாக செய்ய முடியாதனால நம்ம மறுபடியும் நமக்கு உலகத்தில் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்திருக்குது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ அதனால தான் வாழ்க்கையில் இன்னும் நாம் எதில் இருக்கலாம், நமக்கு பயமாக இருக்குதே, நாம் வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படிங்கிற சிக்கல் தானே நம்மளை இப்போது இன்னும் குழப்பத்தில் வச்சுக்கிட்டு சந்தர்ப்பவாதத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அந்த அதனால தான் இந்த சந்தர்ப்பவாதத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, இப்போ ரொம்ப தெளிவாக திட்டவட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் அம்மா சொன்னாங்க, காலையில் நாங்கள் ஆளாளுக்கு நாங்கள் பிரமாணம் எடுத்துருக்குறோம், இதுக்கு மேலே நாங்கள் இப்படி இப்படி பண்ணுவோம், இந்தந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நாங்கள் வந்து சபதம் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் முன்மொழிந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. அதில் ஒன்று தான் இப்போ இதில் இருக்கிற சிக்கல்களில் தெளிவடைகிற விஷயமாக தான் நான் வந்து நம்முடைய சொற்பொழிவை அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டம். இப்போ அதில் தான் முதல்ல சாமியாருங்க விஷயமாக ஒரு தெளிவான முடிவை சொல்லிட்டேன். அதில் நீங்கள் என்ன வேணாலும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, சாமியார்களை பார்த்தோ அல்லது சாமியாருங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டோ அதுக்குள்ளே மயங்க வேண்டாம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், நம்ம அருள்ஜோதி டிவி பார்க்குறவர் தான் திருவொற்றியூரில் இருக்கிறாங்க, அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த திருவொற்றியூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வள்ளல் பெருமானார் போய் உட்காந்துட்டு போகிற இடம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க சொல்கிறாங்க, நெல்லிக்காத்தோப்பு. அங்கே இருந்து ஒருத்தர் சொன்னார், அப்போ நான் சொன்னேன், இந்த கடவுள் வாழற இடம்னு ஒன்று சொல்கிறாங்களே சாமி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அதில் ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் தான் இந்த கடவுள் வாழற இடம் அப்படின்னு சித்தர்கள் சமாதியை குறிப்பிடுகிறார். அதே மாதிரி சித்தர்கள் சமாதியை தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக எப்படி அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வள்ளல் பெருமான் தான் எழுதுறார். இப்போ நாம் ஒரு சித்தர் அல்லது ஒரு சாமியார்னு ஒரு படத்தை காமிச்சு இங்கே நான் போகலாமா வேணாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? நாம் அடாவடியாக நீங்கள் எதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு விதமான பதில். இன்னொரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமானாருடைய மார்க்கம் உனக்கு ஞாபகம் வந்து அந்த முறையில் போனால் போ அப்படின்னு ஒரு பதில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாமியாருங்களாம் நீங்கள் பார்க்காதீங்க அந்த மாதிரி சொன்னல, அதே மாதிரி எல்லா அருளாளர்களையும் நான் பார்க்காம இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் என்ன பதில் சொல்கிறது? இப்போ அருளாளர்கள்னு ஒரு பரம்பரை அல்லது ஒரு வாழையடி வாழைன்னு வள்ளல் பெருமானம் சொல்கிறார். அப்போ எனக்கு முன்னாடியும் ஆட்கள் இருந்தார்கள், குறிப்பாக அவருக்கு குறைஞ்சபட்சம் மாணிக்கவாசகர், திருமூலர், இன்னும் வந்து திருவள்ளுவர், இவங்களெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் எடுத்துக்கும் போது அவர் அவங்கள போய் நீங்கள் தொடர்பு கொள்ளலாமா வேணாமான்னு அவரை கேட்டால் என்ன சொல்லுவார்? அதுக்கு தான் நான் ஒரு முறை இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து திட்டவட்டமாக இந்த முறை ஞாபகத்துக்கு வந்துட்டா, நம்ம செயல்பாட்டில் வெறுப்பு விருப்பு இல்லாத ஒரு தன்மையை நாம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அசைவம், நிறைய பேரில் எல்லாருக்குமே இங்கே அசைவம் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம், அப்படி தான் வச்சிங்களேன். இப்போ இந்த அசைவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சைவர்களாக வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் பிறந்ததுலேருந்தே சைவமாக இருப்பாங்க, சில பேர் நடுவில் தான் சைவத்துக்கு மாறியிருப்பாங்க. இப்போ அசைவத்தை விளக்குகிற ஒரு காலம் வந்திருக்குல்ல அவங்களுக்கு, சைவத்துக்கு மாறுறவங்களுக்கு. அவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இயற்கையாக சைவத்துக்கு வந்தனா, இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு சண்டையில் சைவத்துக்கு வந்தனா, எந்த மாதிரி நான் சைவத்துக்கு வந்தேன்னா அவங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்க. சரி, கொஞ்சம் பேர் நான் வந்து இப்போ வெளியூருக்கு போயிடுறோம், ஒரு சைவ அசைவ உணவகம் இதுதான் இருக்குது. இப்போ சில பேரை கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே தான் இதுதான் சாப்பாட்டுக்கு இருக்கிற இடம், இங்கே சாப்பிட்லாமான்னு கேட்டால் நாங்களே இல்லைங்க, நான் விரதம் இருந்துருவேன், நான் எத்தனை நாள் தான் சாப்பிட்டு போகிறேன், நான் அந்த மாதிரி ஹோட்டலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சில பேர் தப்பிச்சிருவாங்க. சில பேர் இல்லைங்க, சாப்பிட்டு தான் ஆகணும்,
இப்போ நீங்கள் அடாவடியாக நான் வேணான்னு சொல்கிறதுக்கும், கூட இருக்கிறவர் சாப்பிட்டாகணும், அவருக்காக நான் அங்கே போய் உட்காந்துருக்கலாமா, அது வரைக்கும் ஒருத்தர் நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் கூட உட்காந்துருக்குறேன்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் நீங்கள் சாப்பிடுங்க நானும் கூட சைவம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர். இப்போ இதில் நீங்கள் எப்படி முடிவு கட்டுவீங்க? இதெல்லாம் மூணுமே சரிதான், ஆனால் இந்த மூணையும் எப்படி முடிவு கட்டுவோம்? சரி விடுங்க, இப்போ சைவ ஹோட்டலுக்கு போனாலே எனக்கு வாந்தி வருதுன்னு வெளியே வந்துடுவார் ஒருத்தர், சைவ ஹோட்டலுக்கு போயிட்டாலே எனக்கு வாந்தி வருது அப்படிம்பார். சரிங்க, இது அசைவ ஹோட்டலுக்கு, சைவ ஹோட்டலுக்கு இல்லை, அசைவ ஹோட்டலுக்கு போனாலே எனக்கு வாந்தி வருதுன்னு ஒருத்தர் வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து அசைவம் பார்த்தாலே எனக்கு வாந்தி வருதுன்னுபார். இப்போ அசைவத்தை பார்த்தா வாந்தி வருதுங்கிற மனநிலையில் அவர் சைவராகிட்டாரான்னா அவருக்கு குமட்டல் வருது இல்லை, விரோதம் வருது இல்லை. இப்போ அசைவத்தை பார்த்த உடனே நான் அபராதம்னு நான் வெளியே வர்றது, விரோதம் வருது இல்லை, இந்த விரோதத்தெல்லாம் பக்குவப்பட்ட மனநிலைன்னு சொல்லுவீங்களா? இப்போ அசைவம் சாப்பிடுபவர்கள் சைவம் சாப்பிட வேண்டும் என்பது கருணை உடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது, தயவுக்கு அடிப்படையானது. இது மட்டும் இல்லை, ஒரு தடவை நம்ம தாவர உணவை பற்றி படித்தோம், தாவர உணவில் தான் கடவுள் எல்லா விதமான மருந்தையும் வச்சிருக்கிறார். அது வந்து மாமிசம் இல்லாதது, தாவர உணவு தான் மாமிசத்தன்மை இல்லாதது. அதோட கூட அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மூளை அது மூளை எந்த தாவர உணவுக்கும் மூளை கிடையாதுல்ல, உடம்பு மூளை இல்லாத ஒரு விஷயம் உடம்பு உண்டு அப்படிங்கிறது தாவர உணவில் தானே. அப்போ அந்த உயிர் முழுக்க உயிரை கடவுள் எங்கே வேணாலும் மாற்றி வைக்கலாம், நீங்கள் சாப்பிட்ற அந்த தாவர பகுதியில் தான் கிடையாது, வேறு இடத்துல உயிரை மாற்றிலாம் வைக்கலாம். இந்த தகுதி எல்லாம் தாவர உணவுக்கு தான் இருக்குது. நாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி உயிரை நாம் அழிக்கிறோங்கிற விஷயத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்கு தாவர வகை உணவு கண்டிப்பாக முக்கியம். அது மட்டும் இல்லை, நமக்கு கடவுளே அடுத்தவங்களுக்கு பயன்படுறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை எதில் அமைச்சிருக்கிறான் அப்படின்னா தாவர உணவில் தான் அமைச்சிருக்கிறான். நீங்கள் மிருகங்களை வேலை வாங்கலாம், அதுவாக வேலை செய்யுமா? அது நீங்கள் பழக்கி வேலை வாங்கிறது. இந்த தாவரம் இருக்குல்ல, உங்களுக்கு அதுவாக உங்களுக்கு உதவும். இப்போ ஒரு தாவரம் இருக்குதுன்னா அந்த பிறப்பில் நாம் அறிவாளியாக மாறுவோம், அதே தாவரம் மருந்தாகவும் பயன்படும் உணவாகவும் பயன்படும். நான் என்ன அளவில் முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கும் அந்த தாவர பிறவி பயன்படுது, அதே தாவர உடம்பு வந்து சமுதாயத்துக்கும் பயன்படுற மாதிரி அந்த அமைப்பே. இது வந்து விலங்குக்கு கிடையாது, பறவைக்கு கிடையாது, அதுங்க வேலை செய்யணும், இதுங்க அப்படி கிடையாது, அதுங்களே பயன்படும். எது அதுக்குள்ளே மருத்துவம் வச்சுருக்காங்கல்ல, இப்போ கடவுள் வந்து தாவரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அதில் மருத்துவமே வச்சுருக்க மாட்டானே, அப்போ அதில் தானே மருத்துவம் அடங்கியிருக்குது, எல்லா விதமான நோய்களுக்கும் மருத்துவம் அதில் உண்டு. குறிப்பாக நான் அதை விளங்கிக்கணும்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், சளி எத்தனை வகையாக இருக்குதோ அத்தனை வகையாக சளிக்கு தாவர மருந்து இருக்குது. இப்போ சளிக்கு வந்து ஆங்கில மருத்துவம் போனீங்கன்னு வச்சுங்களேன், சளிக்கு வந்து ஆங்கிலத்தில் மருந்தே கிடையாது, சளிக்கு வந்து இங்கே ஆங்கிலத்தில் மருந்தே கிடையாது. அவன் சளியை ஒரு நோயாகவே எடுத்துக்க மாட்டான், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆன்டிபயாட்டிக்கு ஒரு வைட்டமின் அந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்புவான். ஆனால் தாவர வகையில் உப்பமேனியிலிருந்து அப்புறம் வந்து என்னது அது நம்ம தூதுவளையிலிருந்து கண்டங்கத்திரியிலிருந்து மொத்த ஏறக்குறைய ஒரு 100க்கு மேற்பட்ட தாவரம் இருக்குது சளிக்கு. அது மேலே பூசுறதுலேருந்து உள்ளே குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ தாவர வகையில் உங்களுக்கு எத்தனை வகையான பிரச்சனை இருக்குதோ அத்தனை வகையான பிரச்சனைக்கும் விடுதலை உண்டு. இது கடவுளுடைய அமைப்பு. இந்த கடவுளுடைய அமைப்புக்குள்ள நான் எடுத்துக்கிற இந்த விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு தான் தெரியாமல் முதல்ல நாக்கு ருசியை மட்டும் பார்த்து அசைவத்துக்கு போகிறோம். இந்த அசைவ வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தவன் கொமட்டாமல் வெளியே வந்திருக்கணும். சைவர்களுக்கு கொமட்டோம், பக்கத்தில் வந்து மீன் கறியை வச்சா கொமட்டோம் பொறப்புலேருந்தே சைவமாக வர்றவங்களுக்கு, ஆனால் அசைவத்திலிருந்து வெளியே வர்றவனுக்கு கொமட்டாது, பாந்தி வராது. இதுதான் வந்து சமரசம் சுத்தங்கிறதெல்லாம் புரியும். ஏதோ ஜாதியாலேயோ அல்லது நான் பிறப்பாலேயோ சைவனாக வந்துட்டால் மட்டும்
சைவத்தில் இருக்கிறேன்னு கிடையாது, எனக்கு கொமட்டக்கூடாது, கொமட்டாமல் நான் அதுலேருந்து மேலே வரணும். அப்போ நான் என் மனநிலை ரீதியாக அதில் வெளியே வரணும். அதே மாதிரி தான் சாமியாருங்களும் உங்களுக்கு கொமட்டுற மாதிரி எல்லாம் இருப்பான், கொமட்டாமல் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து அவங்களோட இயல்பாக நீங்கள் அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், அதுக்கு மதம் சமயம்லாம் உதவணும். அப்படி தான் வள்ளல் பெருமானார் அருளாளர்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுக்கிறார். அருளாளர்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு சித்தர் இப்போ வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச சித்தர் யாரையாவது நீங்கள் இங்கே இருப்பாங்க பா வள்ளலார், இப்போ நேர ஏறக்குறைய வந்து இப்போ சித்தர்கள் விஷயம் சொன்னாலே எல்லோரும் வந்து யாரை பக்கத்தில் வச்சுப்பாங்கன்னா வள்ளலாரை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தத்துவம் பேச மாட்டாங்கல்ல, அதனால் வள்ளலாரை பக்கத்தில் வச்சுப்பாங்க. சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வர்றவங்களும் அங்கே இருக்கிற அருளாளரை வள்ளலாருக்கு இணையாக பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நிறைய. இப்போ அவங்கள வந்து வணங்கலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம அதுக்கு தெளிவாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட், இப்போ இப்போ ஏன் நான் அதை பேரை சொல்லலாம், அவங்களுக்கு இந்த சீரடிக்கு போகிறாங்கல்ல இவங்களெல்லாம் வணங்கலாமா கூடாதா? இப்போ இங்கே இருக்கிற பாதி பேருக்கு மேலே திருப்பதிக்கும் சீரடிக்கும் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து வள்ளலாறு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சீரடிக்கும் திருப்பதிக்கும் போகிறவங்க நிறைய பேர், அதுலேயும் திருப்பதியை விட சீரடிக்கு போகிறவங்க இன்னும் தெளிவாக இருக்கிறாங்க சாய்பாபாவை பார்க்குறதுக்கு. இப்போ இவங்களெல்லாம் வணங்குறாங்கல்ல, இப்போ ஏன் வள்ளலார் வந்து சீரடி சாய்பாபா மாதிரி பெரிய அளவில் உடனே வந்து பெரிய அளவில் இல்லையா இருக்கிறாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டால் நமக்கு ஒரு தெளிவு வேணாமா? இப்போ உலகத்திலேயே வள்ளலார் வந்து இதில் ஒரு பெரிய போதை ஒன்று வந்துடும் நமக்கு, மற்றவங்களை காட்டிலும் வள்ளலார் பெரியவர்னு சொல்லணும்னு ஒரு போதை வந்துடும் நமக்கு. கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான், அதுங்களுக்குள்ளே எல்லாரும் ஒரு அந்த கடவுளை அனுபவிக்கிறவங்க, ஆனால் அந்த அடையிற முறையில் நமக்கு உலகத்தில் அதுக்கு சாட்சி சொன்னதில் வள்ளலாருக்கு இணையாக யாரும் கிடையாது. ஆனால் அருள் உலகத்தை அடைஞ்சவங்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கும் இருக்கிற அமையற்றத்தாழ்வு சொல்லக்கூடாது. வள்ளலாருங்கிறவர் நடைமுறை சொன்னார்ல ஒரு முறை, அதை யாரும் சொல்லலை, அது தனித்தன்மை உடையது. ஆனால் கடவுளை அடைஞ்சிட்டாங்கன்னு இன்னொரு ஆள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவரையும் இவரையும் அந்த கடவுளை அடைஞ்ச விஷயத்தில் நாம் வந்து மட்டம் தட்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கலை, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கலை, அல்லது வள்ளலார் மாதிரி இப்போ நான் இப்படி வச்சுங்களேன், இப்போ அருட்பெருஞ்சோதி அகவல் காலையில் பாராயணம் பண்ணுறீங்க, இப்போ நான் சொற்பொழிவு பண்ணுறேன், எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சமந்தான். உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு அதை அனுபவிக்கிறீங்க, நான் வந்து என் வேலை இது, உங்கள் வேலை அது. இப்போ நீங்கள் நான் என்ன மாதிரி சொற்பொழிவு பண்ணி தான் முத்தி அடையினன்னா உலகத்தில் எத்தனை பேர் காது கொடுத்து கேட்பான்? இப்போ போலீஸ் ராத்திரி ராத்திரியில் ரோட்டில் போனீங்கன்னா போலீஸ்காரன் தான் அதிகமாகறான் ஜனங்களை விட, அந்த மாதிரி நிலவரம் ஆகிடும். அப்புறம் இப்போ ராத்திரியில் வெளியே போனால் ஜனங்கள் இல்லை, போலீஸ்காரன் தான் அதிகமாக இருக்கிறான், அந்த மாதிரி சொற்பொழிவாளர்களே இருந்தால் எவன் கேட்குறது அப்புறம்? அது கிடையாது இல்லை. அப்போ இதுக்குள்ளே வந்து நான் எனக்கு புரிகிற விஷயம் இப்போ நான் நடைமுறைப்படுத்தி காட்டுறதுல எனக்கு அது என்னவாகுது, நான் அதுக்கு பிறந்திருக்கிறேன் அவ்வளோதான். இப்போ பிரித்து எல்லாத்தையும் காமிச்சு அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய முடிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு தான் தகுதி, அது வள்ளலார். அதே மாதிரி அந்த கான்செப்டுக்குன்னு அவர் தான் வாழணும். இப்போ நாம் இருக்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கை இருக்கும். இப்போ எல்லோரும் இங்கே வள்ளலார் பேரை வச்சு ஒன்றா வந்து உட்காந்துருக்குறோம்ல, இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடைமுறை இருக்குமா? இப்போ நான் கூட தான் சொற்பொழிவாளர், இன்னொரு சொற்பொழிவாளர் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார வச்சுட்டு இப்போ ஐயா நல்லா பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. யார் செயல்பாடு உடையவங்கன்னு பார்க்கணும். செயல்பாடுனா என்ன? இந்த பேசுகிறாங்கல்ல அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்றாவது அவங்க செய்கிற ஆளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த தகுதி எட போகிறது. இப்போ அற்பெருஞ்சோதி அகவல் படிக்கிறவனு ஒன்று தான், நானும் ஒன்று தான். ஏன்னா தகுதி அங்கே செயல்பாட்டு வகையில் தான் முடிவெடுக்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னா பாவம் பெருசு பெருசாக வந்துடும். உங்களுக்காவது பாவம் கம்மியாக வரும், எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் ஊரை ஏமாத்துறதுல பெரிய அளவில் வாங்கிறேன்ல பேர், அப்போ மூட்டை எனக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் இதிலெல்லாம் இந்த வேரியேஷன் இருக்குது, அதுக்குள்ளே இந்த வித்தியாசம் கிடையாது. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து இந்த அருளாளர்கள் விஷயமாக பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே நான் வள்ளலாரை வணங்குகிறேன்னு சொன்னால் இன்னொருத்தர் மேலே எனக்கு எதிர்வினை வராத ஒரு மனநிலை வர பார்த்துக்கணும். அது எப்போ வரும்? அது நான் ஏதாவது ஒரு பொறுப்பு இருந்தால் தானே. இப்போ எங்கள் வீட்டு நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் நான் வேலை செய்கிறேன் நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை,
அவங்க ஏன் வேலை செய்யலை, கற்றுக்க மாட்டுறாங்களா, இல்லை வேலை செய்ய மாட்டேன் வேணும்னே மாட்டுறாங்களா, இல்லை அவங்க என்ன தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஏசன்னு வரும்ல. அப்புறம் அடுத்தவங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கள. அதே மாதிரி தான் வள்ளலாருக்குள்ளே வர்ற நான் அடுத்தவர்கள் விஷயமாக எனக்கு எதிர்வினை இல்லாமல் நான் இதுக்குள்ளே இருக்கணும். சீரடி போயிட்டு வரலாமா வேணாமான்னு கேட்குறோம், நிறைய பேருக்கு தோணுது. உங்களை நான் போவேனான்னு சொல்லலை. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருப்பாங்கல்ல அவர் தான் பெரிய ஆளுன்னு வாங்க அவங்க. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு, இந்த வரலாறை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. எந்த வரலாறு? அருளாளர்கள் வரலாறுல இல்லைங்க, அருளாளர் வரலாறுல. அவர் எதுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா, இவர் எதுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு அதுக்கு நான் பதில் சொல்லணும். இப்போ வள்ளல் பெருமான் வந்த வரலாறில் திருவள்ளுவரும் இருப்பார், திருஞான சம்பந்தன் இருப்பார், திருமூலரும் இருப்பார், மாணிக்க வாசகர் இருப்பார். ஆனால் சாய்பாபா வந்த வரலாறில் இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் எப்படி வந்திருப்பார், இது கொஞ்சம் வெளிப்படையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்புன்னு வச்சிங்களேன். அவர் எப்படி வந்திருப்பார் அப்படின்னா அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் எந்த புக்கும் எழுதலை, ஒரு தத்துவம்லாம் எழுதலை அவர். அதுதானே அது ஒரு அதில் ஒன்றும் தெளிவாக இருக்குது இல்லை. அவங்கெல்லாம் வந்து இந்த சித்தர் மரபில் வர்றவங்க. இப்போ ஒரு சித்தர் இருப்பார், அவர் வந்து கடவுள் இருக்கிறார். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் இருக்கிறாருன்னு காட்டுறவங்க. இப்போ நேற்று கூட திருவர் அந்த நண்பர் ஒருத்தர் அந்த டிவியில் திடீர்னு இப்போ போட்டிருந்த அந்த அதை பூஜைலாம் உட்காந்து தியானத்திலேயே பண்ணிவிட்டு திடீர்னு மறைஞ்சிடறார் ஒரு சித்தர். அதை ஒரு ஜி டிவியில் போட்டதை அவர் காமிச்சார். அப்போ அந்த சித்தர் மறைகிறார, வள்ளலார் மறைஞ்ச மாதிரியே மறைகிறாரா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. வள்ளலார் மறைஞ்ச உடனே மறையறாரு, அப்படி மறைஞ்ச மாதிரியே மறையறாருங்கிட்ட அப்படி இல்லாது. முதல் கட்டமாக நம்ம நண்பர் சொன்னார், உடனே அவருக்கு நிழல் வருது பாருங்கள், அந்த சித்தருக்கு வள்ளலாருக்கு நிழல் வராது. அது சரி, முதல் வித்தியாசம். இவங்களெல்லாம் இப்படி எடை போடக்கூடாது. ஒரு ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு ஒரு சாட்சியை கொடுக்கணும். அவங்க கடவுள் இருக்கிறாருன்னு வள்ளலார் சாட்சியாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், வள்ளலார் மூலமாக கடவுள் இருக்கிறாருங்கிறத உங்களால் நீங்கள் நம்புறதுக்கும் சாய்பாபா மூலமாக கடவுள் இருக்கிறார் நம்புறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எங்ககிட்ட ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஒரு மேடம், அவங்க புத்தாண்டுக்கும் சீரடி தான் போவாங்க. மாதத்தில் ஒரு நாள் சீரடிக்கு புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க சைவ சித்தாந்தி தான், படிக்கிறவங்க தான். இப்போ இவ்வளோ சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்களே, நீங்கள் ஏங்க சீரடிக்கு போகிறீங்கன்னா நான் உங்களை கோவப்பட முடியாது. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிறதும் புரியாது. ஆனால் நான் நமக்கு பேசணும் இல்லை, இப்போ நமக்கு இது ஒரு விவாதமாக வந்தால் நான் புரிஞ்சுக்கணும் இல்லை, நான் எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறேன் இதுக்குள்ளே, நான் எப்படி இருக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ நான் கூட இப்போ வள்ளலாருடைய பேர் உபதேசம் படித்தேன், அதில் இன்னும் சொல்லுவேன், சிவாய நம்மலாம் அவர் மூடி மறைக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருல்ல. இப்போ அதில் நீங்கள் சைவ சித்தாந்தியாக இருந்துக்கிட்டு இதை சொல்லலாமா அப்படின்னு எங்கள் ஸ்டூடெண்ட் நாளைக்கு வந்து கேட்பாங்க. சார் நீங்கள் அங்கே ஒன்று பேசுகிறீங்களா, இங்கே ஒன்று, நான் அங்கே ஒன்று பேசக்கூடாது, இங்கே ஒன்று பேசக்கூடாது. ஆனால் அதுக்குள்ளே தெளிவாக இருக்கணும், புரியுதா? அந்த விஷயந்தான் இதுக்குள்ளே. அதே தான் இதுக்குள்ளே வர இந்த சீரடி பாபாவுக்கும் இப்போ நான் நல்ல அவர் ஒருத்தர் சொன்னதுனால இவ்வளவும் இந்த கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி தெளிவு. இப்போ தத்துவம் படிக்கிறதுலாம் அப்புறம் வச்சுக்குவோம், நம்ம தான் நிறைய படிச்சிருக்கிறோமே, நிறைய நல்லா பேசுகிறேன்னு தான் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே நான் நல்லா பேசுகிறேன் பேர் வாங்கிறதுக்கு என்ன இருக்குது? அது நீங்கள் தான் வந்து பருள் ஜோதி டிவி பார்த்து ஐயா எங்கேயோ நல்ல கருத்துலாம் சொல்கிறாரு தெளிவாக இருக்கிறீங்களே. ஆனால் இந்த மாதிரி சிக்கலை தீக்கலை அப்படின்னாக்கா அது மனநிலை ரீதியாக கொண்டு வரணும். அவர் எப்படின்னா கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லி தெரிய வைக்க முடியாது எல்லாருக்கும். வள்ளலார் மூலமாக கடவுள் இருக்கிறார் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையானது, கடவுள் இருக்கிறாருங்கிறதுலாம் சரிதான். ஆனால் வள்ளலாரை பின்பற்றியே தெரிஞ்சுக்கணுன்னா வள்ளலாருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கொடுத்தா அவர் எனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு வழக்கு போட்டு செஞ்சீங்கன்னா தான் வள்ளலார் இருக்கிறாரான்னு தெரியுமா? ஆனால் அதில் வள்ளலார் இருந்தால் அது அவர் கிடையாது. ஆனால் அதை செய்யணும். அப்போ எல்லாரும் சின்ன விஷயம் சொன்னார், ஆனால் எல்லாரோட பெருசு அது. கடவுள் இருக்கிறாருங்கிறது அவர் வாழ்க்கையிலையும் சாட்சி கொடுக்கறதுக்கும் வரல. அவர் செத்தவனை எழுப்புறதுக்கும் அவர் வேலை செய்யலை, அவர் எந்த வேலையும் செய்யலை. ஆனால் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய வியூகம் அமைச்சுக்கோ. வியூகம்ன்றதை விட வியாபகம், வியூகம்னா சின்னது. அவர் ஒரு வியாபகமாக பெருசாக அதுக்குள்ளே இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய விஷயமா பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் சாய்பாபாலாம் அப்படி கிடையாது. அவங்க இப்போ ஒரு சித்தர் மறையிறதுக்கு ஆற்றலை பெற்றார், இன்னொரு சித்தர் நீங்கள் நினச்சா வர்றதுக்கான ஆற்றலை பெற்றிருப்பார்.
இன்னொரு சித்தர் உங்க யாரையும் சேர்க்கவே மாட்டார், அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார். அவர் வந்து நீங்க அந்த மாதிரி வந்து நான் சித்தர்ன்றத சொல்றத ஒத்துக்காமலே சித்தரா இருப்பார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பார், வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க நோயை தீர்ப்பார். அவர் ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு அவர்கிட்ட போனவங்களாம் தீர்த்திருப்பார். அப்போ சித்தர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு வேலை மூலமா அந்த வேலையில் கடவுள் இருக்கிறார்னு ஒரு சாட்சி காமிப்பாங்க. அப்படி பார்க்குற எல்லாரும், நீங்கள் எத்தனை சித்தரை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்லணே, கோயம்புத்தூர் பக்கம் கணக்கம்பட்டின்னு ஒரு பழனி, கணக்கம்பட்டி பழனி பக்கத்தில் இருக்கிற மலை, அதில் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சமாதிலாம் ஆயிட்டார். அவர்கிட்ட போ, இப்போ இந்த நடிகர் சிவகுமார் பையன் சூர்யா இவங்கெல்லாம் அவர்கிட்ட போயெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க தான். அவர்கிட்ட போனால் உடனே ஒன்று தான் பண்ணுவாராம், இதை தூக்கி அங்கே வையின் பாரான், உடனே அதை தூக்கி அங்கே வையும் பாரான். ஒரு கல் கல் கிடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கல்லை தூக்கி இங்கே வையே, மறுபடியும் தூக்க நேரத்தில் வையே, அப்புறம் கல்லை பொறுக்கி அங்கே போடு, மறுபடியும் போ எங்கே போறக்குனே அங்கே போடு, அந்த இடத்த சுற்றி வா, இதுதான் வேலை. அங்கே சொல்கிற வேலையே இதுதான், கல்லை தூக்கி வைக்கிறது, இதை தூக்கி இதை பிரட்டி அங்கே போடு, அதை பிரட்டி இங்கே போடு, போட்ட இடத்துலேயே போடு, இவ்வளோ தான் விஷயம், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். அப்படி அவர் 2 நாள் வச்சுருந்துருக்கிறார் அந்த சூர்யா, அந்த பிரபலம் அடையிறதுக்கு முன்னாடியெல்லாம். இன்னும் சில அவங்க அதோட வந்துட்டாங்க. அப்புறம் இன்னும் நிறைய மக்கள் அங்கே, அதாவது முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து கிறிஸ்தவ சமுதாயத்திலேருந்து ஏகப்பட்ட பேர் அங்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்கு 50,000 பேர் வருவாங்க. அந்த குரு பூஜை அன்றைக்கி மட்டுமே மலேசியாவிலேருந்துலாம் வருவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி மக்களுக்கு கடவுள் இருக்கிறார் என்பதற்கான சாட்சியை அந்த சித்தர் பெற்றிருக்கிறார். அவர் சித்தி நிலையில் பெரிய நிலை அடைவார், அதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். உலகத்தில் வர்றவன் கஷ்டப்படுறவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடவுள் இருக்கிறாருங்கிற சாட்சி அவங்க எந்த ஒரு செயலை மேற்கொண்டிருக்கிறார்களோ அதன் மூலமாக காட்டுவார்கள். அதே மாதிரி நினைச்சா வருவாங்க அப்படின்னு ஒரு ஆள் இருக்கணும், அதுக்கு சாய்பாபா. அவர் அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாரும், ஒரு இடத்துல நினச்சா அவர் வருவார் அப்படின்ற மாதிரி தான் அவரை பார்க்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? சித்தர்கள் என்பது 18 சித்து மொத்தம், 18 சித்தர்கள் கிடையாது. 18 சித்துனா அந்த அனிமா மகிமா லகிமா கிடையாது, ஒரே சித்தர் 18 விஷயமாக வேலை பார்த்துருப்பார். எனக்கு அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அந்த கணக்கம்பட்டி சித்தர் சமாதியில் பேசும்போது தான் அவர் எப்படி எப்படிலாம் சித்தராக எத்தனை முறை சித்தராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற வரலாறுக்குள்ளெல்லாம் வேற ஒரு புத்தகத்தில் வருது, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சித்தரோட புத்தகத்தில். அப்போ தான் நான் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, சித்தர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 18 விதமாக ஒரே உயிர் தான் அது, ஆனால் 18 உடம்புகள் மூலமாக வேலை செஞ்சுருக்கோம். இதை வந்து 18 சித்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படி தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு காரணம் அந்த கணக்கம்பட்டி சித்தர் சமாதியில் பேசின சொற்பொழிவு தான். அதே மாதிரி இங்கே நம்ம வடபழனியில் பரஞ்சோதி பாபான்னு முருகர் கோயிலுக்கு முன்னாடி ஒத்த காலை நின்றுருக்கிறாரு, அவருக்கு சமாதி வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா, போனீங்கன்னா கேன்சருக்கெலாம் வந்து பிஸ்கட் கொடுத்துருப்பார், ரொட்டின்னு வாங்க, அதை ரொட்டி மேரி பிஸ்கட் இருக்குல்ல, அப்புறம் உட்கார வச்சு 100 ரூபா கொடுன்னு, அதுக்கப்புறம் நோய் வந்து போயிடும். அவர் பிஸ்கட்டு தான் கையில் கொடுப்பார், டீ தான் கொடுப்பார், அல்லது காப்பி தான் கொடுப்பார். இந்த மாதிரி வரலாறுலாம் நீங்கள், அந்த மாதிரி ஆளுங்க இங்கே நிறைய இருக்கிறாங்க சென்னை முழுக்க. அவர்கிட்ட லாபம் அடைஞ்சவங்க அந்த ட்ரம்ஸ் சிவமணிலாம் அவர்கிட்ட, அவர் மூலமாக வளர்ந்தவர்கள் தான் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறார்ல சிவமணி. இது எதுக்கு இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் வந்து வள்ளலார் இதுதான் சொல்றார், அருள் சித்து வகையில் எல்லாம் உண்டு. இது ஒரு தரப்பு மக்களுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத காட்டுற சாட்சி. உங்களுக்கு கடவுள் இருக்கிறார்னு உங்களுக்கே வரணும் அப்படின்னா நீங்க தயவு வையுங்கள் ஜீவர்களிடத்தில், அவ்வளவுதான் விஷயம். இந்த ஒண்ணு நமக்கு தான் நம்பிக்கை இருக்காது, அந்த மனம் இருந்தாதான் நமக்கு பிரச்சனையே இல்லையே. 2 விஷயம் நமக்கு கிடையாது, ஒன்னு ஏன்னா அது நம்ம குறை இல்ல, அது வள்ளல் பெருமான் சொன்னாருங்கிறதுனால நீங்க இல்லைன்றதுக்காக வருத்தப்படாதீங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு என்ன இருக்குது, நம்ம பிரச்சனை நமக்கு தானே இருக்குது. வள்ளல் பெருமான் அடுத்தவர்களிடத்தில் தயவு வருன்னு அவர் அழகாக சொல்லிட்டார், நாம் கேட்டுருந்தா இருக்க முடியும், நமக்கு தயவு வருமா? இப்போ பிறந்துக்கிற காலத்தில் நாம் வந்து கண்ணாடி வெறிய பாம்பு மாதிரி தானே, எந்த பாம்பு மாட்டுதோ அந்த குட்டியை சாப்பிட்ற நிலவரத்தில் தானே இருக்கிறோம். ஒரு பாம்பு இருக்குது இல்லை, அது என்னன்னா குட்டி போடும், அந்த குட்டி அந்த அதுலேருந்து வெளியே கிளம்பும்போது நல்ல வேகமாக தப்பிச்சு ஓடும். ஏண்டா ஓடுது அதுன்னு பார்த்தா அந்த குட்டி அது லபுக்குன்னு வாயில் போட்டுக்கும், அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிற குட்டி தான் உயிரோடு இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் அடுத்தவர்கள் விஷயமா தயவு வைக்கிறதுக்கு எந்த பொறுப்பில் பிறந்தால் தயவு வைக்க முடியும்? மனுஷ பொறுப்பில் தானே வைக்கிறீங்க, ஆனால் அது முடியுதா? எதில் முடியுது? அடுத்தவங்க விஷயமா தயவு வைக்கிறதுக்கு எப்போ முடியுது?
இதுதான் நம்ம அடையிற தெளிவு. நமக்கு இயற்கையா அது வந்துடுதான் பாருங்க, அப்பதான் நீங்க வள்ளலாறு கடவுள் அந்த வியாபகத்துக்குள்ள போக முடியும். இப்ப நாம போடுற விஷயம் அதை அடையறதுக்கு, எதை அடையறதுக்கு, தயவு ஜீவர்கள் விஷயமாக தயவு காட்டுவதற்கு தான் நாம இவ்வளோ செலவு பண்றதே. ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடுறது, ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்றது, ஆயிரக்கணக்கான விஷயங்களை செலவு பண்ணாலும் இன்னும் கத்துக்க முடியாம இருக்கிறோம். இயல்பாக இயற்கை உண்மையாக அடுத்தவர்கள் விஷயமாக நான் தயவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும்? இப்போ நீங்கள் சாப்பாடுக்கு காசு கொடுத்தா தான் வரும், அது காசு கொடுக்கறது அடுத்தவர்கள் விஷயமான தயவு கிடையாது, அது வர்றதுக்கே அது புரியுதா? அது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான், அது அதுக்குள்ளே குழப்பம்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் விஷயமாக தயவு பாரபட்சம் இல்லாமல் வர வேண்டும், அது அடுத்தது. பேதம் இல்லாமல் சொல்கிறாங்கல்ல, அது பாரபட்சம்ன்றது வேறுபாடு இல்லாமல். அப்போ அடுத்து இப்போ நீங்கள் இப்போ நமக்கு அந்த ப்ராக்டிஸ் வரணும், அந்த ப்ராக்டிஸ் தான் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அவர் அருள் விளக்க மாலையில், ரொம்ப அழகாக. ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை அணி மாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவளித்து நீள்நவமாம் தத்துவ பொன் மாடமிசை ஏற்றி நிறைந்த அருள் அமுதளித்து நித்தமுற வளர்த்து மானுர எல்லா நலமும் கொடுத்து உலகம் அறிய மணிமுடியும் சூட்டிய என் வாழ்முதலாம் பதியே ஏனூறு சிற்சபையிடத்தும் பொற்சபையினிடத்தும் இலங்கு நடத்தரசே என் இசையும் அளித்தருளே அணிந்தருளே. இந்த பாட்டுக்குள்ள பெருசு பெருசாக சொல்லிடுறாரு. இன்னும் நிறைய பாடல்களில் வந்து தீவினை நல்வினை எனும் வன்கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே அப்படின்னு நம்மளை அதெல்லாம் சொல்கிற பாட்டெலாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த அருள் விளக்க மாலைன்னா அருளை தெரிஞ்சிக்கிறதுக்கே, இந்த மகா உபதேசத்தில் அருள் கருணை இதெல்லாம் தயவு இதெல்லாம் ஒரே பொருள் உடைய சொற்கள் தானும் எழுதுவார். இதெல்லாம் இந்த ஏன்னா முதல்ல அதை தெரிஞ்சிக்கிறதே பெரிய விஷயம், அருள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இப்போ மார்கழி மாதத்தில் இன்னைக்கு 17வது நாள், நேற்று 16வது நாள். இந்த நேற்று 16வது நாள் பாட்டில் திருவெம்பாவில் அவர் சொல்லுவார், முன் சுரக்கும் அதாவது முன்னி அவள் நமக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை